வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெலைக்கனையும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்ருங்க. தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 25/9/2021. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள். செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை, சிறீ பிளவ வருடம், புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி. இன்றைக்கு திரு கார்த்திகை விரதம் சதுர்த்தி இன்றும் இருக்கிறது. பரணி நட்சத்திரம் அமிர்தய ஒளி நாளாக இருக்கிறது. திருவெளிபுத்தூர் சமீபம் திரு அண்ணாமலை சீனிவாச பெருமாள் கருட வாகனத்திலே புறப்பாடு. இன்றைக்கு கருட தரிசனம் செய்வது நன்மை தரும். நல்ல நேரம் இன்றைக்கு காலை 7:40 to 8:40 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. கௌரி நன்னேரம் காலை 10:45 to 11:45 வரை, மாலை 9:30 to 10:30 வரை. சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9:00 to 10:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா அஸ்தம் மற்றும் சித்திர நட்சத்திரர்களுக்கு. ராசி கட்டமாக இருக்கலாமா? ரிஷபத்திலே ராகு, கன்னிராசியிலே சூரியன் புதன் செவ்வாய் பகவான், துலாத்திலே சுக்கர பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே வியாழன் மற்றும் சனீஸ்வர பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷ ராசினிகளை, நட்பு பலப்படும், நட்பு வட்டாரம் விரியும், நட்பு வலை விரியும். இருந்தாலும் புதிய நட்பிலே கவனமாக செயல்பட வேண்டும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பு மரியாதையும் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் தரத்தை கூட்ட பாருங்கள். சிறு தானியம் நவதானியம் உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளை, உங்கள் பணிவு எல்லோரையும் பாராட்ட வைக்கும். எல்லோரும் உங்களை புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். ஒரு சிலர் பொறாமைப்படுவார்கள், கண்டிச்சு இருக்கத்தான் செய்கிறது. கவனமாக செயல்பட வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். உற்றார் பெற்றார் சுற்றத்தர் வழியிலே உறுத்தலான செய்தி வந்து கொண்டிருக்கும். விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மிதன ராசினிகளே, ஆசைகள் பலப்படும், புலப்படும். பல ஆசைகள் வந்தாலும் ஒரு சில ஆசை நிறைவேற காத்திருக்கிறது. வேகமாக செயல்படுவீர்கள். இருந்தாலும் வேகமாக செயல்பட வேண்டும். நிதானம் தேவை. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்தினால் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும், விருப்பங்கள் நிறைவேறும். வெளியூர் பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகராசினிகளை, பரிசு பாராட்டு புகழ் பெறலாம். இருந்தாலும் தற்பெருமை வேண்டாம், தற்புகழ்ச்சி வேண்டாம். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசு வழியிலே அனுகூலம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். பல காரியங்களில் சலுகைகள் கிடைக்க காத்திருக்கிறது. விவசாய பெருமக்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். வாழை மா பல வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்ம ராசினிகளை, செலவுகள் கூடத்தான் செய்யும். வரவுகளை கூட்ட பாருங்கள். அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூட வாய்ப்பு இருக்கிறது. உடல்நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. உற்றார் பெற்றார் சுற்றுத்தர் வழியிலே மன வருத்தங்கள் வரத்தான் செய்யும். அனுசரித்து செலவும் கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கன்னிராசினிகளே, மேன்மைகள் பலப்படும். பல காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள், வேகமாக செய்வீர்கள், உறுத்தலாக செய்வீர்கள். மனோ திடம் கூடும், மனோதைரியம் கூடும். மாணவர்களும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மகளிர் வழியில் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மகளிர் வழியிலே தக்க சமயத்தில் உதவிகளையும் பெற காத்திருக்கிறீர்கள். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான துளாராசினிகளே, ஆர்வம் கூடும். கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தொழில் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். புதிய நட்பு வழியிலே கவனமாக செயல்பட வேண்டும். இருந்தாலும் நட்பு வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம். உற்றார் பெற்றார் சுற்றத்தர் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. இதுவரை பெற்றோர் இந்த மருத்துவச் செல்வது கட்டுக்குள்ளார காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாக, முயற்சியில் வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலை முயற்சியில் மாறி அமையலாம். மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஜோதிடம் சொல்வோர், அருள்வாக்கு சொல்வோர், குறி சொல்வோர் பல காரியங்களை சாதிக்கலாம். பெரியமுறை சந்திப்பணிகளை காத்திருக்கிறது. வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். பயணங்களால் பயன் கூட கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, உதவிகள் தாமதமானாலும் நீங்கள் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் நல்ல மனதிற்கு பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். மருத்துவத்துறையினர் ஜோதிடத்துறை பல காரியங்களை சாதிக்கலாம். உற்றார் பெற்றார் சுற்றுத்தர வழியிலே மனக்கசப்புகள் மாறும், தீரும். நல்ல உடன்பாடு அமைய காத்திருக்கிறது. சகோதர பாசம் கூடும். வழக்குகள் சாதகமாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினியர்களே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். ஆனந்தமான சூழல் உருவாகும். பக்தி சம்பந்தப்பட்ட வழியிலே ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஆன்மீக திருப்பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, விருப்பங்கள் நிறைவேறும். உற்றார் பெற்றார் சுற்றத்தர் வழியிலே அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். ஆண்பான கும்பராசினிகளே, காரிய தடை வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். காலதாமதமானாலும் காரியங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது.
விடுபட்ட காரியங்கள் சிறப்பாக அமையும். சுபகாரி முயற்சிகள் சிறப்பாக நடக்க காத்திருக்கிறது. தூரதேச பயணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகன யோகம் அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். ஆண்பானம் என்ற ராசினிகளே போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். பகைமை உணர்ச்சிகள் கூடத்தான் செய்யும். நீங்கள் தான் அனுசரித்து செல்ல வேண்டும். மறைமுதிர்ப்புகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாரணமாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்தில் வெளிப்பாடு செயல்பட வேண்டும். யாருக்கு விட்டு கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட்டு கேட்கவும் வேண்டாம். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே ஏடிஎம் வகையிலே வெளிப்பாடு செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலே கவனம் தேவை. அன்பானர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக தலைவாசலும் பின்புற வாசலும் நேர்கோட்டில் இருக்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வரை கொண்டு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு.